ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூத் பவர். திஸ் இஸ் கோபி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஸ்னஸ் சீக்ரெட், தொழில் ரகசியம். உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் அப்படின்ற ஒரு வீடியோவும், அது தொடர்பான புக் அதேமாக உங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதோட தார்ப்பிகம் என்னன்னு கேட்டிங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கோ அது தொடர்ந்து எல்லாமே உங்களை சார்ந்து ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், கடன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, அது 100% ஒரு கடன் ஸ்டேட்மெண்ட் உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ஜஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி காலைல கிளம்பும் போதே நினச்சேன் இன்றைக்கி ஏதோ ஒன்று ஆகும்னு நினச்சேன், அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே நெகட்டிவான எனர்ஜியை நீங்கள் நிறையா யோசிக்கும் போது உங்களை நோக்கி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த இடத்துல உள்ள ஃபெயிலியருக்கான காரணங்கள். பட் அது எல்லாமே நீங்கள் பாசிட்டிவ் ஸ்பிரிட்டாக மாற்றி உங்களை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நல்லதுகளும் உங்களை வந்து சாரும். ஓகே, ஆக நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வே ஃபார்வர்ட் நான் இந்த இண்டஸ்ட்ரீஸில் போகிறேன் அப்படின்றத நினச்சிங்கன்னா, அதை சார்ந்த தொடர்புகளுடைய மனிதர்களை நீங்கள் அதுவாக சந்திக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்குற மாதிரி வரும், எல்லாமே உங்களை சார்ந்து ஈர்க்கப்படும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூத் பவர் அப்படின்றத நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து இனிஷியலில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற யூடியூபை ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்ற கான்செப்டில் தான் எடுத்துகிட்டு போனோம். பட் இன்றைக்கி இந்த ஒரு 1 month ட்ராவல் பீரியடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சைடில் வந்து இன்வெஸ்டர் எங்களுக்கு வந்துட்டுருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா யங் ஆண்டர்பிரனர் வந்துட்டுருக்காங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் தெரில அப்படின்றவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. பட் இது போக நமக்கு வந்து இது அடுத்த ஒரு 3 இயர்ஸில் நம்ம வந்து யங் ஜென்ரேஷனுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், எல்லாருமே வந்து ஒரு 75% வந்து பிளேஸ்மெண்ட், 25% ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற தாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தற்செயலாக ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ள கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு புதிய தொடர்புகளாக எனக்கு கிடச்சிது. அப்போது என்னோடய எண்ண ஓட்டங்களில் இந்த யூத் பவரை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது அதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதுக்கான நபர்களும் எங்களை சார்ந்து இம்மீடியட்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தொடர்பான பர்சன்ஸ் எல்லாமே உங்களை வந்து சார்வாங்கங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டீங்க, அதனால் நாளை காலையில நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா அப்படின்றத கேட்டிங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் நினைச்சிட்டேன் அதனால நாளைக்கு போய் நான் பிசினஸ் பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். அது நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ஒரு ஃபெயிலியர்ல தள்ளும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது தொடர்பான ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணணும், இல்ல அது தொடர்பான இண்டஸ்ட்ரீஸ்ல மீட் பண்ணணும், அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும். அது இல்லாம நாளை காலையிலே நான் பிசினஸ் பண்ணிட முடியும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் தான், அது நிச்சயமா நடக்காது. இதுக்கு அடுத்தது மிகப்பெரிய, இன்னைக்கு எல்லாருமே பிசினஸ் பண்ணணும், ஈவன் இப்போ கூட ஒரு சர்வேவெல் ஒன்று வந்துச்சு, ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டுல வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் 83% மேல பிசினஸ் பண்ணணும், ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்றத நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. எல்லாருமே நினைக்கிறாங்களே ஒழிய அதுக்கான முன்னேற்றத்துக்கு வர்றதில்லை. அந்த முன்னேற்றத்துக்கு வர்றதில்லைன்றது என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு காரணத்துல ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருப்பாங்க, அதுல ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க, அதோட அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து மூவ் ஆகிறது இல்லை. பட் உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் ஆக சிறந்த பணக்காரர் என்று சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் சிடிஎம்ஏ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்ணாங்க, டோட்டல் ஃபெயிலியர். ஓகே, அதிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகி இன்னைக்கு வந்து சிடிஎம்ன்ற ஒன்று மார்க்கெட்லேயே இல்லை, பட் இன்னைக்கு வந்து ஜியோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்காங்க. அப்போது அந்த ஃபெயிலியர் தான் இந்த ஜியோவோட சக்ஸஸுக்கான காரணம். இன்னைக்கு அந்த ஜியோவோட இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸுக்கு காரணம் அவங்க ஒரு கிளியர் ஃபார்முலா, ஒரு 3 months ட்ரையல் கொடுத்து இந்த வீடியோஸ் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு டேஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியுங்கிற அந்த டெக்னாலஜியும் அந்த டாக்டிஸையும் அவங்க எடுத்தது தான் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸுக்கான காரணம். அதே மாதிரி அருண் ஐஸ்கிரீம், ஒரு பொட்டிக்கடை ஐஸ்கிரீம்லேருந்து ஐபாக்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா, அந்த அருண் ஐஸ்கிரீம்ங்கிறது விற்கக்கூட முடியாமல் அவ்வளோ ஒரு ஃபெயிலியர் நிலைமையிலேருந்து இன்றைக்கி ஹட்சன்ற ஒரு பிராண்ட் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியும், ஐபாக்கோ ஐஸ்கிரீமுக்கு அதுக்கு வாங்குற கப்புக்கு உண்டான எடைக்கும் நம்ம காசு கொடுத்துட்டு வரோன்னு, பட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், அந்த ஆம்பியன்ஸ், அதுக்கான விலைகளை நம்மளை வந்து டோட்டலாக மறந்துடுது. ஆக ஃபெயிலியர் ஆன யாருமே சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் தொட்டு பார்க்குற எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாரை எடுத்தீங்கனாலும் 100% அவங்க ஏதோ ஒரு தருணத்தில் ஃபெயிலியர் ஆகி சக்ஸஸ் ஆனவங்க மட்டுமே தான். ஆக ஃபெயிலியர்ன்றதோட நின்றாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் முயற்சி செய்யுங்க. இன்னொருத்தவங்களோட ஃபெயிலியர் நம்மளோட சக்ஸஸ் ஃபார்முலா.
இன்னொருத்தவங்களோட ஃபெயிலியரில் உள்ள அனலைசிஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கும் போது நம்மளோட விஷயத்தில் அதை கண்டிப்பாக அப்ளிகபிள் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்க முடியும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ரிஸ்க் டேக்கிங் அளவு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் முழுமையும் கொண்டு வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை சர்வே பண்ணுறது கஷ்டம். அப்போ உங்களால் எந்த அளவுக்கு முதல்ல ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்டான ரிஸ்க்கை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உங்களோட எண்ண ஓட்டங்கள்லையும் விடாமுயற்சியிலையும் கடின உழைப்பிலையும் மட்டும்தான் இருக்குது பிஸ்னஸ் சீக்ரெட். நிச்சயமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான என்ன விதமான டாபிக் உங்களுக்கு தேவை அப்படின்றத எங்களுக்கு பிங் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்தடுத்த வீடியோவில் மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.